பாருங்கள் இளவரசரே, இந்த உடையை ஜோதா பேகம் தங்களுக்காகவே உருவாக்கினார். அணிய மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா, இங்கிருந்து எடுத்து செல்லதை. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள். என்னாயிற்று மோதி? இளவரசரை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய்? நீயே பார் ஜோதா, இளவரசர் இந்த உடையை அணிய மாட்டேன் என்கிறார், விருந்திற்கும் வரமாட்டேன் என்கிறார். ஏன் அப்படி கூறினாய் சலீம்? நீ திரும்பி வந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக தானே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்? நான் செல்ல மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா. இவ்வளவு கோபமா? இன்னும் என் மீது கோபமா? என்னை தனியாக விட்டுவிடுங்கள் சலீம். நீ இவ்வாறு அடம் பிடித்தால் உன் தந்தை உன் மீது கோபப்படுவார். அவருக்கு கோபப்பட மட்டும்தானே தெரியும். என்னவாயிற்று? ஏன் கவலையாக உள்ளீர்கள்? பாருங்கள் ருக்கையா பேகம், சலீம் தயாராகுவதற்கு மறுக்கிறான், விருந்துக்கு வரமாட்டேன் என்கிறான். இதுதானா? இதுதான் விஷயமா? எப்படி வராமல் இருப்பான்? நான் அவனிடம் பேசுகிறேன். என்னவாயிற்று என் இளவரசருக்கு? இந்த பெரியம்மா கூப்பிட்டால் கூட நீ வரமாட்டாயா? அப்படியா? இதுதான் விஷயமா? சரி போகட்டும். நீ வரவில்லை என்றால் நானும் விருந்துக்கு வரமாட்டேன், நானும் உணவருந்த மாட்டேன். நாம் இருவரும் இங்கே அமர்ந்திருக்கலாம் தனியாக. ஆனால் ஒன்று தெரியுமா, அங்கு விருந்திற்கு அனைத்து குழந்தைகளும் வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு உனக்கு பிடித்த உணவுகளும் இருக்கும். நாம் தான் அதையெல்லாம் உண்ண போவதில்லையே. பரவாயில்லை, இருக்கட்டும். நான் உனக்காக உணவு சமைத்து தருகிறேன், சரியா? இல்லை, எனக்கு சாதாரண உணவு வேண்டாம். நான் ராஜ விருந்துக்கே வருகிறேன். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த ஆடையை அணிந்து கொண்டு. சலீம், என்ன இது பிடிவாதம்? ஜோதா பேகம் உனக்காக உடை எடுத்து வந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாதல்லவா? தெரிந்திருந்தால் நான் எடுத்து வந்திருக்க மாட்டேன். உனது தாயார் எடுத்து வந்ததையே நீ அணிந்து கொண்டு வா. இல்லை, நான் என் பெரியம்மா கொண்டு வந்ததை தான் அணிந்து கொள்வேன். ஆனால் சலீம். போகட்டும், விடுங்கள் ருக்கையா பேகம். அவனுக்கு எது பிடிக்கிறதோ அதையே அணிந்து கொள்ளட்டும். விருந்திற்கு வருகிறேன் என்று ஒப்பு கொண்டானே. மோதி, அந்த உடையை பத்திரமாக எடுத்து வைத்துவிடு. சரி, நான் இவனை தயார் செய்து அழைத்து வருகிறேன். இங்கு பார் சலீம், சீக்கிரம் வந்துவிடு. ஜோதா பேகத்திடம் இருந்து சலீம் விலக ஆரம்பித்து விட்டான், என்னிடம் நெருங்க ஆரம்பித்து விட்டான். இந்த ராஜ விருந்து தொடங்குவதற்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை கூற வேண்டும். இன்று போலவே நாளை மறுநாளும் ஒரு ராஜ விருந்து நடக்கும். முகலாய இளவரசர் சலீம் பெயரில் அன்றைய தினம் ஷாஹி மோரின் இலாம் நடக்கும். அது மிகவும் விசேஷமாக இருக்கும். ஷேகு பாபா, என் அருகே வாருங்கள். வாருங்கள், வந்து அருகில் அமருங்கள். கூறுங்கள், தாங்கள் இதில் எதை முதலில் உணரப் போகிறீர்கள்? எனக்கு பசி இல்லை. ஆதாப் ஷஹன்ஷா, நீங்கள் அனுமதித்தால் நான் சலீம் அண்ணாவை என்னோடு அழைத்து செல்லலாமா? நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார். நாங்கள் அனைவரும் அவரோடு பேச வேண்டும். நிச்சயமாக. இங்கு பாருங்கள், நான் சலீம் அண்ணாவை அழைத்து வந்துவிட்டேன். நீ ஏன் எதையும் உண்ணவில்லை? உன் முன்னால் உனக்கு பிடித்த உணவு எவ்வளவு இருக்கிறது? அது உண்மைதான், இது அனைத்தும் எனக்கு பிடித்த உணவுகள்தான். ஆனால் ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதில் நான் எதிலிருந்து ஆரம்பிப்பது? முதலில் எதை சாப்பிடுவது? நான் உதவி செய்யவா? அப்படியென்றால் நீ உன் கண்களை மூடிக்கொள். நான் உனக்கு மிகவும் பிடித்த உணவை நான் உனக்கு ஊட்டி விடுகிறேன். நீ வாயை திறந்து அதை உண்டுவிடு. நல்ல யோசனை தான்.
செய்துவிட்டாய். இங்கே என்ன செய்கிறாய் தாயே? இது ஷேன்ஷாவின் அந்தப்புரம். ஷேன்ஷாவின் அந்தப்புரத்திற்கு வருவது குற்றமாகும். நான் புதிதாக வந்தவர்கள் யார் என்று பார்க்கத்தான் வந்தேன். அது தெரிந்து கொள்வதற்காகத்தான். மேவாத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். உங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். ராஜபோக விருந்தை சிறப்பிக்கத்தான் வந்திருக்கிறார்கள். புரிந்ததா? அப்படியென்றால் சரி. சரி தாயே, நான் வருகிறேன். நிகழ்ச்சி ஆரம்பமாகட்டும். உத்தரவு ஷகன்ஷா. முதலில் எனக்காக மல்கார் ராகத்தை பாடுங்கள். பாடுவீர்களா? தான்சிங் அவர்களே, இன்று இரவு முழுவதும் பாடுங்கள். முதலில் கிருஷ்ணரின் பஜனைகளை பாடுங்கள். தான்சிங் அவர்களே, ராஜமாதாவின் விருப்பத்தை முதலில் நிறைவேற்றுங்கள். இளவரசரின் நன்மைக்காக முதலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஒரு பாடல் பாடுங்கள். விரைவாக. ஷேக்கு பாபா மீண்டும் வந்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதோடு அந்த சிறுவனும் தன் பாட்டியிடமே திரும்ப சென்று விட்டான். உண்மைதான் ஷேன்ஷா, அரண்மனை இன்றுதான் கலகலப்பாக இருக்கிறது. ராஜ விருந்து, சங்கீதம் என்று சந்தோஷமாக இருக்கிறது. ராஜா மான்சிங், சற்று இங்கே வாருங்கள். வாருங்கள், அருகே வந்து அமருங்கள். ஆனால் ஷேகன்ஷா, இங்க ருக்கையா பேகம் அமர்வார். நான் எப்படி அமர முடியும்? இது தங்கள் மனதிற்கு பிடித்தவர்கள் அமரும் இடமாயிற்றே. தாங்கள் மிக நன்றாகத்தான் பேசுகிறீர்கள். ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள், எனது பேகம் உங்களுக்கு அத்தை ஆவார். அதனால் நான் உங்களுக்கு மாமா ஆவேன். அதனால் நீங்கள் இங்கே அமர்வதில் தவறில்லை. தாங்களும் என் குழந்தை போல்தான். ஆகையால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இன்று தாங்கள் என்னோடு சேர்ந்து அமர்ந்து ராஜ விருந்தை சாப்பிட வேண்டும். இந்தாருங்கள், நானே என் கைகளால் உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன். வாருங்கள். இது என்ன புது பழக்கமாக இருக்கிறது? முதலில் அந்த ஜோதா வந்தாள், பிறகு அவளது மருமகன் வந்து இன்று என்னுடைய இடத்தில் அமர்ந்திருக்கிறான். ஆனால் இது நீடிக்காது. சலீமின் கட்டுப்பாடு என்னிடம் வந்ததும் உனது மரியாதை திரும்ப பெறப்படும். ஜோதா பேகம், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சதுரங்க விளையாட்டு விளையாடலாமா? ஏனென்றால் இன்றைய விருந்துக்கு பிறகு சதுரங்கம் விளையாண்டால் நன்றாக இருக்கும். கண்டிப்பாக ஷேன்ஷா. ஷேக்கு பாபா, இங்கே வாருங்க. எங்க பார் சலீம், நீயும் சென்று சாப்பிடு. இல்லை, எனக்கு பசிக்கவில்லை. சலீம், நானும் உனக்கு எவ்வளவு நேரமாக கூறுகிறேன், நீ ஏன் சாப்பிட மறுக்கிறாய்? எனக்கு உணவெல்லாம் வேண்டாம், எனக்கு உறக்கம் வருகிறது. எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் உறங்க வேண்டும். சரி சலீம்,
அப்படி என்றால் நான் உனக்கு தாலாட்டு பாடுகிறேன். உனக்கு பிடித்த கதைகளையும் கூறுகிறேன். இல்லை, எனக்கு எதையும் கேட்க மனமில்லை. நான் உறங்க வேண்டும், அவ்வளவுதான். சலீம் என்னும் என் மீது கோபமாகத்தான் இருக்கிறான். கவலை வேண்டாம் ஜோதா பேகம், சலீம் சிறுவன் தானே. இத்தனை நாட்கள் வெளியே இருந்ததால் அவன் களைத்து போயிருக்கலாம். நான் அவனை தூங்க வைக்கிறேன். சரி, அவனை பாலாவது குடிக்க வையுங்கள். இங்கு அவன் எதையுமே சாப்பிடவில்லை. சரி. ஹுசூர், கோபமாக இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. இப்பொழுது என்ன கூற வருகிறாய்? இதுதான் உணவு ஊட்டுவது. மான்சிங், ஜோதா பேகம், ஷெஹன்ஷா அனைவரும் நெருக்கமாக இருக்கிறார்கள். இதுதானே உங்கள் கொந்தளிப்புக்கு காரணம்? ரஹீமை தன் குழந்தையாக ஷெஹன்ஷா பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ராஜபுத்திரனான மான்சிங்கை குழந்தையாக நினைப்பதில் என்ன இருக்கிறது? ஹுசூர், ஒரு பேகத்திடம் இளவரசர் ரஹீம் இருக்கிறார், ஜோதாவிடம் சலீம் அவர்கள் இருக்கிறார். ஆகையால் தான் ஷெஹன்ஷா அவர்கள் இருவரையும் முக்கியமாக நினைக்கிறார். சதுரங்க விளையாட்டை கூட அவர்களுடன் தான் விளையாட நினைக்கிறார். அதோடு தாங்கள் விரும்பிய ராகத்தை கூட கேட்க விடாமல் ஜோதா பேகம் விரும்பியதை கேட்க வைத்து விட்டார். பேகம் சாஹிபா, எந்த இடத்தில் உங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டிருந்ததோ இப்பொழுது வேறு ஒருவருக்கு போய்விட்டது. ஆகையால் உங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்றேஷம், சலீம் ஜோதாவின் மகனாக இருந்தான், இனி இருக்க மாட்டான். முராத், நான் சென்று சலீம் தூங்கிவிட்டானா இல்லையா என்று பார்த்து வருகிறேன், சரியா? நீங்கள் எப்போதும் ஏன் சலீம் அண்ணாவை பற்றியே கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் அவரை பற்றிதான் கவலைப்படுகிறார்கள். என்னை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. அப்படியெல்லாம் இல்லை முராத். உன் சின்னம்மாவிற்கு உன் மீது மிகவும் அக்கறை இருக்கிறது. சலீமை போலவே உன் மீதும் அன்பு வைத்திருக்கிறேன். உண்மையாகவா? உண்மையாகத்தான். ஷேக் பாபா மிகவும் அதிர்ஷ்டசாலி ஜோதா பேகம். அனைவரும் அவன் மீது அன்பாக இருக்கிறீர்கள். ருக்கையா பேகம் கண்காணித்துக் கொள்கிறார். சலீமா பேகம் அவனுக்கு உயிர், அதை பற்றி நான் கூறவே தேவையில்லை. நீங்கள் சலீமின் அதிர்ஷ்டத்தை பற்றி புகழ்கிறீர்களா, இல்லை அவன் மீது பொறாமைப்படுகிறீர்களா? உங்களோட பேசி ஜெயிக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். சரி, விடுங்கள். சலீம், சலீம், சலீம் எழுந்திரு மகனே. நான் தான். எனது செல்லத்திற்கு என்னவாயிற்று? இன்று ஏன் நீ சரியாக உணவருந்தவில்லை? சரி போகட்டும், நீ உண்ணவில்லை அல்லவா? நீ எனது செல்ல மகன் தானே. சரி, எழுந்திரு, இந்த பாலை குடி. சலீமா, விழா நடக்கும் போது பாதியில் எழுந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆதா பாத்தே அவர்களே, சலீமின் உடல்நிலை சரியில்லை, அதான் பார்க்க செல்கிறேன். எனக்கும் அந்த கவலை இருக்கிறது. சரி வாருங்கள்,
நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் அத்தை, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் சலீமை பார்த்துக் கொள்கிறேன். வருகிறேன். குதாஃபிஸ். இன்றும் இதை பயன்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதா? எதையும் உண்பதற்கு மனமில்லை பெரியம்மா. ஆனால் நீ பால் குடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே. உனது பெரியம்மாவின் இந்த ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டாயா? விருந்தில் கூட நீ எதுவுமே உண்ணவில்லை. நீ இந்த பாலை கொடுத்து விட்டால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, நான் உங்களுக்காக இந்த பாலை குடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குடி. ருக்கையா பேகம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சலீமா பேகம், தாங்களா? தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? சலீம், சலீம், கண்களை திற. சலீம், என்னுடன் பேசு. எனக்கு உறக்கம் வருகிறது. சலீமிற்கு நீங்கள் என்ன தந்தீர்கள் ருக்கையா பேகம்? அதை அருந்தியவுடன் ஏன் இவ்வாறு இருக்கிறான்? நான் எதற்கு எதையோ சலீமுக்கு கொடுக்க வேண்டும்? நீங்கள் என் மீது பழி போட நினைக்கிறீர்கள். நான் இங்கு சலீமை பார்க்கத்தான் வந்தேன். நான் இங்கு வரும்பொழுதே இந்த பாலானது இங்கு முன்பே வைக்கப்பட்டிருந்தது. சலீம் பசியோடு உறங்கிக் கொண்டிருந்தான், அதற்காக நான் இதை அவனுக்கு கொடுத்தேன். அப்படியா? இந்த பாலை நான் தான் வைத்தேன் ருக்கையா பேகம். நான் இந்த பாலை இங்கு வைக்கும் பொழுது அதில் குங்குமப்பூ மட்டுமே இருந்தது. அப்படியா? ஒருவேளை பாலில் ஏதாவது கலந்திருந்தால் அதை தாங்கள் தான் கலந்திருப்பீர்கள் சலீமா பேகம். நான் இல்லை. நானே இப்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறேன். பாலை குடித்தவுடன் சலீம் ஏன் இப்படி ஆகிவிட்டான்? நானே இதை பற்றி தங்களிடம் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். தாங்களே வந்து விட்டீர்கள். அப்படியா? நீங்களே பாலில் எதையோ கலந்து கொடுத்து விட்டு என் மீது பழி சுமத்துகிறீர்களா? தாங்கள் எப்படி இவ்வளவு நம்பிக்கையாக கூறுகிறீர்கள்? தாங்கள் தான் இந்த பாலில் ஏதோ கலந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதில் என்ன கலந்தீர்கள் என்று நான் கண்டுபிடிக்கத்தான் போகிறேன். இந்த பாலில் என்ன கலந்தீர்கள் என்று எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். விடுங்கள் என்னை. இந்த பாலில் தாங்கள் தான் ஏதோ கலந்திருக்கிறீர்கள். அப்படியா? பிறகு ஏன் இந்த பாலை கொடுப்பதற்கு தயங்குகிறீர்கள்? சலீமா பேகம், போதும். தங்கள் எல்லையை மீறுகிறீர்கள். எனது கையை விடுங்கள், எனக்கு வலிக்கிறது. இந்த பாலில் நீங்கள் எதையும் கலக்கவில்லை என்றால் என்னிடம் தருவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? என்னிடம் தாருங்கள் என்றேன். பாலை என்னிடம் கொடுங்கள் ருக்கையா பேகம். இல்லை, விடுங்கள் சலீமா பேகம். என்னிடம் கொடுங்கள் என்று கூறுகிறேன். என்ன பைத்தியக்காரத்தனம் இது சலீமா பேகம்! விடுங்கள் என்னை. என்னிடம் தாருங்கள், இதில் என்ன கலந்திருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். நான் இதை யா அல்லா, கருமை நிறமாக ஏதோ இருக்கிறதே, என்ன அது? இந்த பாலில் நீங்கள் எதை கலந்தீர்கள் ருக்கையா? நான் உங்களிடம்தான் கேட்கிறேன், இந்த பாலில் நீங்கள் அப்படி என்னதான் கலந்தீர்கள்? என் மீதே பழி போடுகிறீர்களா? இந்த பாலை கொண்டு வந்து வைத்தது தாங்கள் தானே? தாங்கள் தான் இதில் ஏதோ கலந்துள்ளீர்கள். அப்படியா? நான் கலந்தேனா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இது இப்படியே முடிந்துவிடும் என்றா? இல்லை,
இந்த விஷயம் இங்கேயே முடிந்து விடாது. நான் இப்பொழுதே ஷேன்ஷாவிடம் சென்று கூறப்போகிறேன். நீங்கள் செய்த இந்த கீழ்த்தரமான காரியத்தை அவரிடம் கூறப்போகிறேன். பாலில் அப்படி என்னதான் கலந்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். இதற்கு சரியான தீர்ப்பை ஷெஹன்ஷா தான் வழங்குவார். குதாஃபிஸ்.